லைவா லைவ் சாங் வந்து இப்போ எனக்கு எனக்கு டப்பிங் பிடிக்காது ஃபர்ஸ்ட் சீசன் அண்ட் வந்து என்னென்னா ஆர்டிஸ்ட்டு ப்ளஸ் வந்து அந்த வேர்ல்டு அந்த லாங்குவேஜை பேசுகிறப்போ ஒரு அதை லைவாக எடுக்கிறப்போ இன்னும் வந்து ரியாலிட்டியோடு இருக்கலாம் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஸோ லைவ் சவுண்ட் தான் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன். ஆக்சுவலி வந்து எல்லா இடத்துலையும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, இந்த தமிழ்நாட்டில் மட்டும்தான் லைவ் சவுண்டை வந்து இன்னும் ஃபுல் ப்ளஜராக இறங்கலை. ஸோ அதனால தான் நான் வந்து என்னுடைய ஷார்ட் ஃபிலிம் தம்மம்ல ஸ்டார்ட் பண்ணேன். நட்சத்திரம் நகர் இது வந்து லைவ் சவுண்ட் தான் பண்ணேன். அண்ட் இந்த படமும் வந்து இது வந்து நான் லைவ் சவுண்ட் தான் பண்ணணும்னு நினச்சேன். அண்ட் வந்து அது ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபிலிம் மேக்கிங்கில் லைவ் சவுண்ட் அப்படின்றது. அது வந்து ஃப்ரேமை வந்து நம்ம வந்து இன்னும் ரொம்ப கவனமாக பார்க்க முடியும். இருக்கிற ஆர்டிஸ்ட்டு லைக் அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி நிறைய இருக்குது இல்லை. ஸோ அது வந்து அது வந்து ஃபிலிம் மேக்கிங் கூட ஒரு நெக்ஸ்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ தட்ஸ் சார். தங்கலனோட முழு அர்த்தம் என்ன சார்? தங்கலான் ஒரு பெயர் சொல்லுது. அப்புறம் வந்து தங்கலான் வந்து ஒரு ஒரு கிராமத்தின் தலைவன். இன்னொன்று தங்கலான் அப்படின்னா அந்த கிராமத்தில் வந்து ஒரு முக்கியமான டிசிஷன் எடுக்கிறவர் அண்ட் பலி கொடுக்குறவருன்னு சொல்லலாம். அது மாதிரி நிறைய இருக்கு தங்கலான் அப்படின்றது. தங்கலான் ஒரு பெயர் சொல்ல பேர் தான் அது. ரஞ்சித் சார் படம் வந்து எப்பவுமே ஒரு அரசியல் இருக்கும் உள்ள, இந்த படத்துல என்ன அரசியல் இருக்கு? தங்கலான் அரசியல் தான். பொன்னியின் செல்வன் அப்பவுமே கோமணம் கட்டிட்டு தான் மேலே ட்ரெஸ் போட்டிருந்தேன். ஸோ அப்போவே கொஞ்சம் பழகிட்டு ஜோக்கிரம் சார் இட்ஸ் இல்லை இல்லை கஷ்டம் இல்லை இங்கெல்லாம் தேயும் இங்கெல்லாம் தேயும் பட் அது இல்லை எல்லாமே சாரி ஸ்டாண்ட் ஜோக் பட் விக்ரம் சார் கொஞ்சம் கஷ்டம் தான். அது வந்து ரைடிங் இல்லை எல்லாமே உட்காருது எந்திரிக்கு எல்லாமே எங்கேயாவது குத்திக்கிட்டே தான் இருக்கும். நம்ம வந்து பழகிறது இல்லை, நம்ம எல்லாமே ஷூ சரிப்போட தானே இருக்கும். நிறைய பேர் வீட்டுக்குள்ளேயே சரிப்போட தான் நடந்துட்டு இருப்பாங்க. ஸோ அங்கே வந்து முள் கல் எல்லாம் இருக்கும். ஸோ அது அப்புறம் ரைடிங் எல்லாமே கொஞ்சம் டிஃபிகல்ட் பட் இட்ஸ் நைஸ். ஒரு வித்தியாசமான ஒரு விக்ரம் சார் பிதாமகனில் வந்து பாலா சங்கர் சார் வந்து ஐ அதை விட இவர் ரொம்ப கஷ்டப்படுத்தினாரா? உடம்புலாம் ரொம்ப ரத்தம் கழிப்பட்டு தான் எந்த டைரக்டரோட இவர் எந்த அளவுக்கு கஷ்டப்படுத்தினார் டைரக்டர்? இன்னும் ஒரு நாள் ஷூட்டிங் இருக்கு, அதை முடிச்சுட்டு நான் சொல்லுவேன். இல்லை எனக்கு ஆக்சுவலி உண்மையை சொல்லணும்னா இப்போ வரைக்கும் பிதாமகன் ஐ ராவணன் இதெல்லாம் நான் ரொம்ப கஷ்டப்பட்ட படங்கள், ரொம்ப கஷ்டப்பட்டு செஞ்ச படங்கள். ஆனால் அதெல்லாம் 3% கூட கிடையாது தங்கலான்னு கஷ்டப்படுறது. அதுதான் உண்மை. இது வந்து இது வந்து ஒன்றும் உடல் ரீதியாக மட்டும் இல்லை, இது வந்து மனசு ரீதியாகவும் எல்லாமே. ஏன்னா அது உள்ளே போன பிறகு எந்த ஒரு காட்சியும் நீங்கள் வந்து இப்போ சோகன்ற கோவன் மட்டும் இல்லை, காதலாக இருந்தால் கூட அந்த பீரியட் நம்ம வந்து சும்மா லைட்டாக போய் உட்காந்துட்டு பேச முடியும். நண்பர் கூட பேசியிருந்தா கூட இப்போ நம்ம ஒரு காஃபி ஷாப்னா உட்காந்து ரொம்ப கேஷுவலாக அப்புறம் என்னன்னா இதை சரி காஃபி குடி. இப்போ அது இல்லை, அந்த காட்சியை வந்து அந்த காலகட்டத்தில் ஏற்ப காட்சியாக இருக்கணும் இல்லையா? ஸோ ஒவ்வொரு சீனும் வந்து ஒரு ஒரு இமோஷ்டிவாக தான் இருக்கும். ஸோ அது கொஞ்சம் அந்த கஷ்டத்திலே தான் இருக்கும். அது இன்பமாக இருக்கட்டும், காதல் கூட ஒரு வெறித்தனமான ஒரு காதலாக இருக்கும். ஸோ ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. தேசிய விருதில் பாலிடிக்ஸ்லாம் இல்லாமல் இருந்தால் இந்த படத்துக்கு மொத்தம் எத்தனை தேசிய விருது கிடைக்கும் எதிர்பார்க்கணும்? என்ன எந்த தவிர எனக்கு சொல்ல தெரியாது, பட் மற்றது எல்லாமே கிடைச்சிடும். விக்ரம் சார் தேடி தேடி கஷ்டமான ஸ்கிரிப்ட் என்ன, நீங்க அட் யுவர் ஸ்டேஜ் ரொம்ப கம்ஃபர்டபுளா உங்களுக்கான கம்ஃபர்ட் ஜோன்ல படங்கள் பண்ணலாம், பட் தேடி தேடி கஷ்டங்களை எல்லா படமும் ஒரு வருஷம் 1.5 வருஷம் இல்ல இந்த மாதிரி கஷ்டப்பட வேண்டியது ஏன்? அது வந்து அந்த தேடல் இருந்துகிட்டு இந்த மாதிரி தேடி தேடி தேடுற சில கதாபாத்திரங்கள் என்ன தேடி அவ்வளவு சீக்கிரமா வரமாட்டேங்கன்னு நினைக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. அந்த மாதிரி கதாபாத்திரம் கரெக்ட் தானே? அந்த மாதிரி வந்துச்சுன்னா நம்ம ஒரு நடிகரா இருக்கிறதுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு இது இல்லை. ஐ லைக் டூயிங் கஷ்டம்னு இல்லை, இது ரஞ்சித் சொல்ற மாதிரி ஐ காட் எக்ஸைட்டட். ஏன்னா எத்தனை பேருக்கு இந்த வாய்ப்பு கிடைக்கும்ல இந்த மாதிரி ஒரு படம், ஒரு இயக்குனரவும் சரி லைக் ஒரு டிஓபியாவும் சரி மியூசிக் டைரக்டர் நான் நடிகர் எல்லாருக்குமே வந்து இந்த இது ரொம்ப ஒரு எங்க எல்லாருக்குமே வந்து இது ஒரு ஐயோ பயங்கரமான ஒரு ஒரு ஸ்பெஷல் மூவியா இருக்கும் எங்க லைஃப். விக்ரம் சார் வாழ்த்துக்கள் சார். தேங்க்ஸ். சில படங்கள்ல வந்து நீங்க சாப்பிடாமே வந்து ரொம்ப உடல் மெனக்கெட்டீங்கன்னு கேள்விப்பட்டிருக்கோம், ஆனா அந்த தங்கலான் பொறுத்த வரைக்கும் அவ்வளவு சீக்கிரமா எப்படி வெயிட் லாஸ் பண்ணீங்க, எப்படி உங்களை தயார்படுத்திட்டீங்க சொல்லுங்க. சேம் எல்லா படத்துக்கும் பண்ற மாதிரி தான், பட் எனக்கு இதுல வந்து மற்ற படங்களை விட இதுல வந்து எனக்கு வந்து கோமணத்துல இருக்கணும்ன்ற ஒரு கட்டாயம் இருந்துச்சு இல்லைங்களா. மற்றதுல வந்து நம்ம எப்படி வேணாலும் இப்ப கூட நான் கொஞ்சம் வெயிட் போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன், அதுல மறைச்சிக்கலாம், அதுல பண்ண முடியாது, நல்லா தெரியும். சோ நீங்க என்ன பண்ணாலும் உங்களுக்கு ஒரு இது. சோ அதுல ஒரு கதாபாத்திரம் வந்து கொஞ்சம் வெயிட் போட்டிருக்கோம், இவன் அந்த கேரக்டர் வந்து கொஞ்சம். சோ
அப்படின்னு இருக்கும் போது நான் எனக்கு வந்து ரொம்ப இது குறிப்பா இப்படிதான் இருக்கணும்ன்ற ஒரு இது கட்டாயம் வேற ஒன்று. ஜிபி சார், நீங்க சார் உங்களோட மியூசிக்கல் ப்ரெசன்டேஷன் இந்த படத்துக்கு ஏதாவது ஒரு பீரியாடிக் ரெஃபரன்ஸ் ரெக்கமெண்டே ஏதாவது ஒரு ரிசர்ச்லாம் வந்து பண்ண விஷயங்கள் இருக்கா? என்னன்னா பீரியடுக்கு வந்து ரெஃபரன்ஸே கிடையாது, அவங்களோட இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் தான். இப்போ என்னென்ன இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் என்ன யூஸ் பண்ணுறாங்க, என்ன ட்ரைபல் இன்ஸ்ட்ருமெண்ட், ட்ரைபல் ஃப்ளூட், இன்ஸ்ட்ருமெண்ட் தான் ரெஃபரன்ஸே தவிர அந்த இசை வந்து பதிவு செய்ய முடியாது. ஏன்னா அந்த அந்த காலகட்டத்தில் வந்து தே வுடன்ட் ஹேவ் டேப்ட் இட். அதனால நம்மளுக்கு ரெஃபரன்ஸே கிடையாது, நம்ம இமேஜினேஷன் தான் ரெஃபரன்ஸ். எனக்கு ஆத்தூர்லேயும் அதே சேலஞ்ச் தான் இருந்துச்சு, தங்கலான்லையும் எனக்கு அதே சேலஞ்ச் தான் இருந்துச்சு. ஸோ அந்த இமேஜினேஷன்லையும் இந்த சவுண்டையும் மிக்ஸ் பண்ணி நம்ம ட்ரைபலாக ஒரு ஒரு இன்டர்நேஷனல் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கறது தான் சேலஞ்சாக இருந்துச்சு. அதனால கிரியேட்டிவாக அது ஒரு பெரிய ஒரு ஹையை கொடுக்குதுன்னு நான் நினைக்கிறேன். ரிசர்ச்னா இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் தான். என்ன சொல்கிறேன், இப்போ இப்போ இந்த ஸ்கின், இந்த ஸ்கின் மெட்டீரியல் தான் இதில் யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னா அந்த ஸ்கின் ட்ரம்ஸ் வந்து நான் எடுத்துகிட்டு வரும். இந்த ஹார்ன் தான் அந்த ட்ரைபில் யூஸ் பண்ணுறாங்கன்னா அந்த ஹார்னோட சவுண்டை ரெப்ளிகேட் பண்ணும். ஸோ ட்ரைங் டு கெட் தோஸ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் பேக் டு லைஃப். ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி யாழ் வந்து திருப்பி எடுத்துகிட்டு வர ட்ரை பண்ணேன். அந்த மாதிரி இதில் இந்த ஹார்ன்ஸ், இந்த ஸ்கின் எல்லாம் வந்து எடுத்துகிட்டு வர ட்ரை பண்ணியிருக்கேன். ஒரு பெரிய செலிப்ரேஷன் பிட் ஒன்று இருக்குது, அது வந்து ஃபுல்லாக ட்ரம்ஸ் வச்சுருக்கும். அது அப்படி ஒரு பெரிய ஒரு பிட் ஒன்று ரொம்ப நல்லா வந்திருக்கு. அதெல்லாம் வந்து நீங்கள் படத்தில் பார்ப்பீங்க. எனக்கு ரெண்டு குதிரையும் பிடிச்சிருக்கு. இப்போ ரொம்ப நல்லா பண்றாரு ரெண்டு. இப்போ ப்ரொடியூசரும் ஆயிருக்காருங்க. மூணு குதிரை இப்போ கொஞ்சம் கஷ்டம். ஒரு முயற்சி தான், எது பண்ணாலும் சின்சியரா போயிடுறோம். ரஞ்சித் சார், ரஞ்சித் சார், சார் நீங்க வந்து ஒரு விஷனரி அண்ட் விக்ரம் சார் ஜி பிரகாஷ் ரெண்டு பேரும் ஒரு நேஷனல் அவார்ட் வின்னர். ஸோ நீங்க கொலாபரேட் பண்ண போது இன்னும் எவ்வளவு ஈஸியா இருந்தது உங்களோட விஷன் கேரி பண்றது விக்ரம் சாரும் ஜி பிரகாஷ் சாரும் வச்சு? ஆமாம், அதான் நான் சொன்னேன். எனக்கு நான் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தாங்க. எனக்கு ஃபஸ்ட்டு வந்து யார் கூட ஒர்க் பண்ணோன்னா கம்ஃபர்டபுள் தான் நான் யோசிப்பேன். அப்புறம் வந்து நான் யோசிக்கிறத அவங்க புரிஞ்சுக்கணும்னு நான் நினைப்பேன். எனக்கு வந்து சரியாக சொல்ல தெரியாது, வேர்ட்ஸ் வந்து டிஸ்கிரைப் பண்ணுறது வந்து ரொம்ப பிரச்சனை. ஸோ அதனால தான் நான் யோசிக்கிறத நான் நினைக்கிற வார்த்தைகளில் சொல்கிறப்ப கரெக்டாக புரிஞ்சுக்கணும்னு நான் நினைப்பேன். நான் அண்ட் ரெண்டு பேருமே அதில் வந்து பயங்கர சூப்பராக அதில் இருக்காங்க. அந்த ஜீவிலாம் அதில் வந்து வேற லெவலில் இருக்கிறார். நான் யோசிக்கிறதுக்கு முன்னாடியே இதான் டியூன் அப்படின்னு போட்டு தரேன். அண்ட் வந்து ஐம் ஸோ எக்ஸைட்டட் அந்த படம் தொடலாம் முடியறதுக்கு. அண்ட் விக்ரம் சார் வந்து நான் வெயிட் பண்ணி அவர் கூட ஒர்க் பண்ணுன்னு சொல்லிட்டு நான் வெயிட் பண்ணி அவர் ஓகேன்னு சொன்னதுக்கப்புறம் பயங்கர எக்ஸைட் ஆகிட்டு அவர் கூட சேர்ந்து போய் ஒர்க் பண்ணேன். ஏன்னா ஒரு ஆர்டிஸ்ட்டை வேலை வாங்குறதுல வந்து எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம் இருக்குது. லைக் வந்து நான் ஒரு டேக் நல்லா பண்ணிவிடுவார், ஆனாலுமே நான் என்ன பண்ணுவேன்னா வந்து அந்த டேக் ஓகே பண்ண மாட்டேன். சரி ஓகே, நம்ம இன்னும் ட்ரை பண்ணலாம். ஏன்னா இன்னொன்று ட்ரை பண்ண சில பேர்கிட்டலாம் வந்து ஒன்று கிடச்சோடனே ஓகே டேக் ஓகேன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் ஷாட் போய்டும். ஆனால் சார்கிட்ட நான் அப்படி பண்ணதே இல்லை. ஆக்சுவலி வந்து அவரோட பெஸ்ட் என்ன அப்படின்றத வந்து நான் பார்த்துட்டே இருப்பேன். லைக் வந்து இது கிடையாது அவரோட பெஸ்ட்டு, நெக்ஸ்ட் ஒன் நெக்ஸ்ட் ஒன் சொல்லிட்டு அப்படியே போயிட்டே இருப்பேன். ஸோ அந்த அளவுக்கு வந்து ஒரு வேலை நான் வாங்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டு அவர் கூட வந்து நிறைய ஒரு நல்ல விஷயங்கள் வந்து இந்த படத்துக்கு வந்து கிடச்சிருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். தேங்க்யூ, தேங்க்யூ சோ மச் சார், தேங்க்யூ.